My dear friends, so last video la nama enna kanak abingiradha paathom adha vandu tamil mediyathukum english mediyathukum or chinna mistake irukku idhula vandu 22 irukku 40 comma 22 irukku inga 30 comma 18 irukku so 40 comma 22 dhaan correct idha konjam correction irukku thappu idhu indha problem thappu 30 18 illa idhu vandu 40 22 So we substitute 10 instead of x, y instead y 8 instead of y. So अपन उन्हें ये x वगैरह 10 बोट बोलेंगे 100a plus 10b plus c is equal to 8. अर्थात 400 x square ना 400 20 square ले आ 400a plus 20b plus c is equal to 16. 30 18 இல்ல நான் என்ன சொன்னேன் 40 22 so 1600 x a plus 40 b plus c is equal to 22 so there are three equations இனி பழைய மெத்தட் பேர் வேண்டியதுதான் டெல்டா னா என்ன இதில உள்ள x கோஎஃபிஷியன்ட் அதாவது 100 10 1 அடுத்து ரோ 400 21 அடுத்த ரோ 1641 அடுத்த ரோ ஓகே பாருங்க என்ன இருக்கு ஸோ திஸ் இஸ் த டெல்டா இப்போ திஸ் இஸ் டெல்டா இந்த டெல்டாவை வேல்யூ கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா டெல்டாக்கு வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க -6000 ஓகே வாட் இஸ் டெல்டா ஒன் டெல்டா ஒன்னா ஈக்குவலுக்கு பிறகு இருக்கக்கூடிய அவ்வளோ வேல்யூஸும் சேர்த்துடுது ஈக்குவலுக்கு பிறகு என்ன இருக்குது 8 16 22 So we write 18, 16, 8, 16, 22. We will not be able to do this. This is delta 1. Delta 1 is equal to this. We will get value 100. It is simple. We will get 1000. We will get 1000. We will get 100. We will get 1000. We will get 10. We will get 1. We will get 1. We will get 4. We will get 2. We will get 16. We will get 4. ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி வெளியெடுத்து செய்திருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் வசதி போல செய்யுங்க டெல்டா ஒன் இதுலேயும் என்ன இருக்குது 20 எடுக்கலாம் இதில் வந்து ஒரு 2 வெளியே எடுத்திருக்காங்க இதை 10 எடுத்திருக்காங்க 20 அப்போ இதில் 2 எடுத்தாச்சுன்னா 2 × 4 தானே இப்போ 4 இருக்கும் இதில் 10 எடுத்தனால அங்கே 1 இருக்கும் இதில் 2 எடுத்தாச்சுன்னா அங்கே 8 இருக்கும் இங்கே வந்து 2 இருக்கும் இதில் 22ல 2 எடுத்தாச்சுன்னா 2 × 11 ஸோ 11 இருக்கும் இதில் 10 எடுத்துட்டாங்க 4 இருக்கும் ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் மேட்ரிஸ் இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா இது 100 டெல்டா 2னா என்ன பாருங்கள் ஒய் பிளேஸில் ஒய்க்கு பிளேஸில் அந்த மூணு வேலையும் போடணும் 8, 16, 22 போட்டுக்க ஸோ நவ் யூ ஃபைண்ட் த வேல்யூ திஸ் இஸ் -7800 டெல்டா 3 இசட் இருக்கக்கூடிய பிளேஸில் போடணும் அதாவது இங்கே இந்த கணக்கு பொறுத்தவரையில் சி இருக்கக்கூடிய பிளேஸில் 8, 16, 22 போடணும் ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 100 இதில் 10 எடுத்தீங்கன்னா 20 இதில் வந்து 100 இதில் 100 இதில் 10 இதில் ஒரு 2000 எடுத்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஸோ வேல்யூ இஸ் 20000 நவ் பை கிராமர்ஸ் ரூல் ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 பை டெல்டா டெல்டா 1 பை டெல்டா டெல்டா வாட் இஸ் டெல்டா 1 டெல்டா டெல்டா 1 எங்கே இருக்குது என்ன இருக்குது 100 பை டெல்டா -6000 ஸோ -1/60 கிடைக்குது அடுத்த பி இஸ் ஈக்குவல் டு டெல்டா 2 பை டெல்டா தட் இஸ் 13/10 கிடைக்குது அடுத்தது சி இஸ் ஈக்குவல் டு டெல்டா 3 பை டெல்டா டெல்டா 3 எங்கே இருக்குது என்ன இருக்குது 20000 / 6000 -6000 ஸோ -20/6 தட் இஸ் சிம்பிளிஃபிகேஷன் -10/3 தேர் ஃபோர் இது அவ்வளோதான் அப்படியே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1/60 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 13/8 ப்ள எக்ஸ் -10/3 ஸோ இஃப் யூ சிம்பிளிஃபை இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க அல்லது அப்படி இருக்கட்டும் எக்ஸு போல 70 போடுவோம் ஏன் 70 போடணும் த லெங்க் ஆஃப் த
அந்த கிரிக்கெட் ஃபோர் போடைய அந்த பவுண்டரி இருக்கலாம், அது வந்து இந்த பிச்சிலேருந்து 70 feet, அந்த 70 டிஸ்டன்ஸை எக்ஸு விளையாட்டு 70 அப்ளை பண்ணி பாருங்க. 70 அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 70 மைனஸ் 1/60 இன்டு 70 ஸ்கொயர் ப்ளஸ் 13/10 இன்டு 70 மைனஸ் 10/3 70 நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா யூஆர் கெட்டிங் ஒய் சிக்கல் 6. இவ்வளோதுக்கு சிம்பிளிஃபை பண்ணியாச்சுன்னா என்ன கிடைக்கும், எக்ஸு விளையா 70 போட்டு பார்த்தாச்சுன்னா நீங்கள் ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் யூ வில் கெட்டு ஒய் சிக்கல் 6. ஸோ ஒய் சிக்கல் 6 வருது. அப்போ வந்து பவுண்ட்ரியில் 6 feet மேலே பந்து போகுது, அந்த பவுண்ட்ரிக்கு மேலே நின்றுட்டு 6 feet தாண்டினா தான், 6 feet மேலே தாண்டி போகுது அது பவுண்ட்ரி பக்கத்தில். பவுண்ட்ரி பக்கத்தில் 6 feetனால் கரெக்டாக வெளியே போயிடும், அந்த பவுண்ட்ரி தாண்டி வெளியே போயிடுது. ஸோ 6 ஆயிடுது, 6 அவனுக்கு ரன் கிடைக்குது, தேர்ஃபோர் கண்டிப்பாக அவன் வின் பண்ணிடுவான் பார்த்தீங்களா. ஹென்ஸ் த பால் வென்ட் ஃபார் ஏ 6 சூப்பர் 6 அண்ட் சென்னை சூப்பர் கிங் ஒன் த மேட்ச். அதாவது அந்த 70 டிஸ்டன்ஸில் பால் வந்து 6 feet இருக்கனால டக்குனிட்டு வெளியே போய் வந்துடும், அதனால் கண்டிப்பாக இந்த சென்னை சூப்பர் கிங் இந்த T20 மேட்ச்சில் வின் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் கொஞ்சம் கணக்கு செய்து பார்க்கணும், ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இந்த கிராமர்ஸ் ரூல் ரொம்ப ஈஸி. கிராமர்ஸ் ரூலை பொறுத்தவரையில் டெல்டானா என்ன, டெல்டா 1 என்ன, டெல்டா 2 என்ன, டெல்டா 3 என்ன. டெல்டா 1 இந்த கிவன் மேட்ரிக்ஸ் அப்படி எழுதுறது, டெல்டா 1 எக்ஸ் பிளேஸில் அந்த ஈக்குவலுக்கு பரவாயில்ல அவ்வளோ வேல்யூஸ் அப்படி தூக்கி எழுதுறது, X2 ஒய் பிளேஸில் ஈக்குவலுக்கு பிறகு உள்ளதாக அப்படி எழுதுறது, டெல்டா 3 இசட் பிளேஸ் அல்லது இந்த கணக்கை பொறுத்தவரையில் சி, இது வந்து பி பிளேஸு, இது ஏ பிளேஸ். ஓகே, ஸோ சி பிளேஸில் அந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதி வி ஆர் ஃபைண்டிங் த டிடர்மெண்ட் வேல்யூ. முதல்ல அந்த டிடர்மெண்ட் வேல்யூலாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டு தென் ஃபார்முலா, கிராமர்ஸ் ரூல் ஃபார்முலா, ஏ இஸ் த அன்னோன் வேல்யூ, ஏ டெல்டா 1/டெல்டா, பி டெல்டா 2/டெல்டா, சி டெல்டா 3/டெல்டா. ஸோ கண்டுபிடிச்சி வச்சுட்டு தென் அட்லாஸ்ட் யூ ஹாவ் டு சப்ஸ்டிடியூட் ஆல் தீஸ் வேல்யூஸ். இந்த கொடுத்து கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த கிவன் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒய் இஸ் ஈக்குவல் டு AX2+BX+Cல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னாங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் நமக்கு புதுசாக கிடைக்குது. அதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70 போட்டிங்கன்னா யூஆர் கெட்டிங் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஒய் வந்து 6 feet மேலே போகிறதுனால அந்த பந்து வந்து எங்கே போயிடும், பவுண்டரிக்கு வெளியே விழுந்துடும், தேர்ஃபோர் சூப்பர் 6 ஆயிடுது, ஹென்ஸ் த சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒன் த மேட்ச். ஓகே, தேங்க்யூ.